என்ன ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ரோ மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் நான் ஃபாரின் போன் முடிவு பண்ணப்ப கண்மணி விட்டு பேச சொல்லிட்டு நீ ஸ்பீக்கர் ஃபோனில் கேட்டுட்டு இருந்தியே அங்கே தான் நின்றுட்டுருந்தேன் நான் பேச பேச உன் ரியாக்ஷன் எல்லாத்தையும் இங்கிருந்து நான் ரசிச்சிட்டு இருந்தேன் திருடா ஆமாம் திருட்டு தினமும் ஒட்டி கேட்டதும் திருடா இல்லை அப்பவே பதில் சொல்ல நான் திருடனா தெரிஞ்சுக்கிட்டே ஃபோனை வாங்கி கிண்டல் பண்ணதெல்லாம் நான் இன்னும் மறக்கல மறக்கிற விஷயமா அது அந்த செகண்ட்ல நான் உன்னை லவ் பண்றேன்னு புரிஞ்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கும் எவ்வளவோ இருக்கு தெரியும் இதே இடத்துல நின்னுதான் நான் உங்ககிட்ட பேசினேன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கல்ல அது எனக்கு எவ்வளவு வருத்தமா போச்சு தெரியுமா ஒரு வேகத்துல உன்னை நம்ப வைக்கிறதுக்காக அப்படி சொன்னேன் ஆனா என் மனசுல நீ அப்பவே வந்துட்டானே பார்த்ததும் எனக்கு தெரிஞ்சது உங்க மனசு முழுக்க காதல் இருக்குன்னு தெரிஞ்சது என்னமோ ஒரு பைத்தியக்காரத்தனம் அந்த நிமிஷம் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணவும் உங்க லவ ஏத்துக்கவும் மனசுக்குள்ள இது ஒரு தடை இருந்துகிட்டே இருந்தது ஒருவேளை நீங்க ப்ரப்போஸ் பண்ணப்பவே ஏத்துக்கிட்டு இருந்தனா நம்ம லைஃபோட திசையை மாறி இருக்குமோ என்னமோ நம்ம லவ் எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கடவுள் வச்ச டெஸ்ட் தான் இந்த சோதனை நீ சொன்னீங்க இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறமும் உன்னை என்னால பிரிய முடியும் நினைக்கிறேன் என்னால மட்டும் பிரிய முடியுமா என்ன டேய் என்னடா அது நம்மள வர சொல்லிட்டீங்க ரொமான்ஸ் டூல் பறந்துட்டு இருக்கு சரி வாடா வாடா வெல்ல நிப்பு டேய் வாங்கடா தா வந்துட்டீங்களே வாங்க பூஜை வேளையில கரடி வந்ததுன்னு சொல்வாங்க இங்க எல்லாம் எருமையா வந்து நிக்குது சரி சரி வாங்க நேரண்டா இந்த எருமை கூட்டத்துக்கு தலைவனே நீதாங்கறத மறந்துறாத என்னாச்சு கமிஷனர் ஆபீஸ்ல உங்களை அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டாங்களா அது எப்படி விடுவாங்க அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி நீதிபதி முன்னாடி நிக்க வச்சிட்டாங்கல்ல ஐயோ உங்க பக்கம் இருந்த நியாயத்தை அவங்க கேட்கவே இல்லையா நல்லா கேட்டாங்களே ஆனா சட்டத்துக்கு முன்னால நல்ல ஃப்ராட் தனோ கெட்ட ஃப்ராட் தனோனு எதுவும் இல்ல அதனால கோர்ட்டுக்கு போங்க ராசாக்கலாம் அனுப்பிச்சு வச்சிட்டாங்க அப்புறம் எப்பறம் வெளிய வந்தீங்க ஜட்ஜ் ஐயா நல்ல மனசுக்காரரா எங்க நியாயத்தெல்லாம் பொறுமையா கேட்டாரு கம்ப்ளைண்ட் எடுக்காத ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எல்லாம் கண்டிச்சாரு எங்களே வான் பண்ணி விட்டாரு நல்லவேளை தண்டனை கொடுக்காம விட்டுட்டாங்களே தண்டனைன்னு சொல்ல முடியாது டெய்லி ட்ரிப்ளிகேன் ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போட்டு அப்படியே சாயந்தரம் பீச்சுக்கு போய் ஹெல்மெட் போட்டுட்டு தான் வண்டி ஓட்டணும்னு பிரச்சாரம் பண்ணணும் அதுதான் அவர் கொடுத்த தண்டனை அதைத்தான் நம்ம ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கோமே அதை சொன்னோம் ஜட்ஜ் சிரிச்சிட்டாரு அவர் சொன்னதை சந்தோஷமா செய்யறேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் செல்வம் முட்டாள்தனமா எங்க அப்பாவை நம்பினேன் இதுக்காக இதே இடத்துல உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கேன் அதையும் தாண்டி என் லைஃப்க்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ற மனசே ரணமா இருக்குடா விட்டுட்டு அப்படியே போறதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லடா தப்பு பண்ணாலும் எப்பயாவது திருந்து வாங்கன்னு வெயிட் பண்றதுக்கு பேரு தான் ஃப்ரெண்ட்ஷிப் உன் மேல எந்த தப்பும் இல்லடா உன்னை அந்த அளவுக்கு உங்க அப்பா நம்ப வச்சிருக்காரு ஆமா திரு எல்லா பசங்களுக்கும் அவங்க உங்க அப்பா தான் ஹீரோ உங்க விஷயத்துல நீங்க கொஞ்சம் அதிகமா அவரை நம்பிட்டீங்க நிச்சயம் உங்க மேல தப்பு இல்ல அத நினைக்க நினைக்க மனசே ஆறல ஆனந்தி படிச்சிருக்கேன் அறிவு இருக்கு ஆனாலும் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன் அந்த அளவுக்கு வேஷம் போட்டு அவர் உன்னை ஏமாத்திருக்காரா அவ்வளவுதான் இதுல படிச்சவன் முட்டாள்னு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லடா
எனக்கு எல்லாரும் இவ்ளோ ஆறுதலா இருக்கீங்க. இவ்ளோ அருமையான ஃப்ரெண்ட்ஷிப் நான் இழக்க இருந்தேனே. இவ்ளோ அழகான ஒரு காதலை நான் இழக்க இருந்தேனே. எல்லாரும் பைத்தியக்காரத்தனடா. இப்போ வரைக்கும் நான் நம்ப முடியல. பெத்த அப்பனே புள்ளைக்கு எதிராக நிப்பாருன்னு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. திரு, இதுக்கே ஃபீல் பண்ணா எப்படி? உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரிஞ்சது ரொம்ப கொஞ்சம் தான். தோண்ட தோண்ட நிறைய வெளியே வர வேண்டியது இருக்கு. அதுக்கும் சேர்த்து தான் நீ தயாரா இருக்கணும். ஆமா திரு, எல்லாத்தையும் காலை நேரம் வரப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப போட்டு எதுக்கு குழப்பிக்கிட்டு? எல்லா பிரச்சனையில இருந்து நாம வெளியில வந்துட்டோம். இனி அடுத்து என்ன பண்ணணும் தான் யோசிக்கணும். சொல்லுங்க ஆனந்தி, இமிடியேட்டா என்ன பண்ண வேண்டியது இருக்கு? முதல்ல போய் என் தம்பியை பார்க்கணும். உடம்பு நல்லா ஆயிடுச்சு, அவனை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணணும். ஆமா ஆனந்தி, முத்து நானும் பார்க்கணும். போலாமடா? ஆ போலாம்டா. போலாம் போலாம்டா. இந்த நீ என் பைக்ல வா. சரி. டாக்டர், டாக்டர். இவங்க தான் புதுசா வந்திருக்க ஸ்பெஷலிஸ்ட். உங்க பொண்ணு நிச்சயம் காப்பாத்திடுவாங்க. டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா டாக்டர்? அவங்க நேரா வயித்துல குத்திக்கல, கொஞ்சம் மேல தள்ளி ரிப் கேஜ்க்கு கீழே குத்திட்டு இருக்காங்க. லார்ஜ் இன்டெஸ்டைன்ல பஞ்சர் இருக்கு. ஸ்ப்ளின் டேமேஜ் ஆயிருக்கு. ரைட் கிட்னியும் டேமேஜ் ஆயிருக்கு. கால் பிளேடர் டேமேஜ் ஆயிருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கோம். கான்ஃபிடென்ட்டாவே சொல்ல மாட்டேங்கறீங்களே. உள்ள நிறைய டேமேஜ் ஆயிருக்கு. அதனால தான் எங்களால எந்த முடிவும் சொல்ல முடியல. உங்க பொண்ணோட நிலைமை அசஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஏதுன்னு சொல்ல முடியும். டாக்டர், பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. எவ்வளவு வேணாலும் நான் கொட்டி தரேன். எப்படியாவது என் பொண்ண காப்பாத்திடுங்க டாக்டர். We are doing our level best. Let's see. பாத்தியா, என் பொண்ணு கிடக்குற நிலைமைய பாத்தியா? இப்போ உனக்கு சந்தோஷமா? அத்தனையும் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி உன்னால எப்படி நிக்க முடியுது? ஐயோ அண்ணி, என் பையன் வாழ்க்கைக்காக. என்னடி உன் பையன் வாழ்க்கை? ஏழை பணக்கார வித்தியாசம் வேண்டாம், கௌரவம் வேண்டாம். என்னோ பெரிய புரட்சிக்காரி மாதிரி ஒரு வேலை பாக்குறவன உன் பையனுக்கு கட்டி வைக்க பாக்குற? நீ எல்லாம் ஒரு அம்மாவா? என் பொண்ணு கல்யாணத்தை கெடுத்ததே நீ தாண்டி. எவ்வளவு பிரச்சனை, என்னென்ன பண்ணி வச்ச? கடைசியில ஓ வாயாலே உண்மையை சொல்லி உன் பையனை துரத்தி விட்டுட்டல்ல. இப்ப என் பொண்ணு நிலைமைய பாரு. இதுக்கு தானே இவ்வளவு பாடுபட்ட? ஐயோ இல்ல அண்ணி, நான் எதுக்கு? அடச்சே வாய்மூட, அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டா என் பொண்ணு? உன்னை ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்டதை தவிர வேற என்ன பாவம் பண்ணா? அந்த வேலை பாக்குறவ உனக்கு அப்படி என்னடி அள்ளி கொடுத்துட்டா? குத்துயிரும் கொலையுருமா என் பொண்ணு துடிக்கிறா, அது பார்த்து ரசிக்க தானே இங்க வந்து நிக்கிறேன். நான் என்ன பண்ணினேன்? உங்க பொண்ணோட சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம். அதே மாதிரி என் பையன் சந்தோஷமா இருக்கட்டும்னு நான் நினைச்சது தப்பா? வாய மூடுறி. ஏன், என் பொண்ணு கூட வாழ்ந்தா உன் பையன் கெட்டு போயிருவானா? என் பொண்ணு உங்க மேலயும் உங்க பையன் மேலயும் எவ்வளவு பாசமா இருந்தா? பணம் இல்லையா, வசதி இல்லையா, என்ன இல்ல எங்ககிட்ட? அத்தனை பேருக்கு துரோகம் பண்ணிட்டு என்ன பெருசா கொஞ்சி பேசுற? நீ தாண்டி காரணம், எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம். எதிர்த்து பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. ரெண்டு குடும்பத்தை நாசமாக்கிட்டு பேச்சு வேற பேசுறியா? நீ இங்க நிக்காத, முதல்ல இந்த இடத்துல இருந்து கிளம்பு. உன்னை பார்க்க பார்க்க எனக்கு பத்திக்கிட்டு வருது. தெரியாம தான் கேக்குறேன், அப்படி என்னடி ஆத்திரம் உனக்கு? யாரு ஜெயிக்கிறதுக்காக இப்படி செஞ்ச? கட்டின புருஷன், பெத்த பொண்ணு, அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுவே இவரு, அண்ணின்னு கூப்பிட்டு இருந்த என்ன, ஆண்டின்னு கூப்பிட்டு இருந்த என் பொண்ண, அத்தனை பேர் நம்பிக்கை நாசம் பண்ணியடி. உன்னோட வீம்புக்கு, கேவலம் ஒரு வேலை பாக்குறவளோட சந்தோஷத்துக்கு அத்தனை பேரோட ஆசையும் பலி கொடுத்துட்டல்ல? இல்ல அண்ணி, நான் அப்படி நினைக்கல அண்ணி. அனன்யா இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கல. அது எப்படி தெரியாம போயிரும்? உன் பையன் மேல பைத்தியமா இருந்ததை நீ பார்க்கல? அவனை தவிர என் பொண்ணுக்கு என்ன இருந்தது இந்த உலகத்துல? இது எதுவுமே உனக்கு தெரியாது? கையில விஷ பாட்டில வச்சிருந்தா என் பொண்ணு. பைத்தியக்காரி மாதிரி உன் பையனை லவ் பண்ணாலே தவிர என்ன தப்பு பண்ணா அவ? போதும், நிறுத்துமா. நீ பண்ணது துரோகம், ரொம்ப பெரிய பாவம்.
எங்க யாருக்கும் உன்னை பார்க்கவே பிடிக்கல. முதல்ல இங்க இருந்து போயிடு. இதுக்கு மேல இங்க இருந்து தேவலாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. முதல்ல போமா இங்க இருந்து. புரிஞ்சுக்கானோ? அனன்யா போயிச்சிட்டான்ற ஒரு வார்த்தையை கேட்டுட்டு நான் இங்க இருந்து போயிடுறேன். ஏய், உன்னோட வேஷம் எல்லாம் எனக்கு தெரியும். நீ இங்க நின்னாலே என் பொண்ணு பொழைக்க மாட்டா. இங்க இருந்து போடி வெளியில. என்ன நீ இப்படி சொல்றீங்க? போடுடி. நீ அண்ணின் கூப்டாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. அப்படி கூப்பிடுறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. கூடவே இருந்து கழுத்தறுத்துட்டு இப்போ வேடிக்கை பார்க்க வந்திருக்கியா? ஏய், அறிவில உனக்கு எத்தனை தடவை சொல்றது? என் கண்ணு முன்னாடி நிக்காத. உன்ன பாக்க பாக்க ஏதாவது பண்ணிடுவனோன்னு தோணுது. அம்மா, டார்ச்சர் பண்ணாம நீ முதல்ல கிளம்புமா? டாக்டர், 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 எல்லா அசஸ்மென்ட்டும் முடிஞ்சதா டாக்டர்? நான் பெரிய நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கேன். எதிர்பார்த்ததை விட ஆர்கன் டேமேஜஸ் அதிகமா இருக்கு சார். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. உடனடியாக உங்களுக்கு ஒரு சர்ஜரி ஏற்பாடு பண்ணியே ஆகணும். 4-5 எக்ஸ்பர்ட்ஸ் கூடவே இருக்கணும். அதுவே பெரிய ரிஸ்க் தான். எனவே நாளைக்கு சர்ஜரி பண்ணிடலாம். நாளைக்கு எதுக்கு டாக்டர் தள்ளி போடணும்? இன்னைக்கு இப்பவே பண்ணுங்களே. என்னங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். இன்னைக்கு பண்ணிடுங்க சார். 4 எக்ஸ்பர்ட்ஸ் அது வேணும் சார். எல்லாரும் டெல்லி, பாம்பே, புனேன்னு வேற வேற ஊர்ல இருக்காங்க. அவங்கள அசெம்பிள் பண்றதுக்கே ஒரு நாள் ஆகும். லெட் அஸ் கீப் ட்ரைங். ஐயோ டாக்டர், என்ன இப்படி சொல்றீங்க? ஐயோ கடவுளே, இந்த பொண்ணு இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டாளே. இவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இவங்களோட மொத்த கோபமும் என் மேலையும் ஆனந்தி மேலையும் தானே திரும்பும். நம்பிக்கை வைங்க. அதிர்ஷ்டம் இருந்தா எந்த சிக்கலும் இல்லாம உங்க பொண்ணு பழிச்சுக்குவா. பிரார்த்தனை பண்ணிக்கங்க. கடவுளே, என் பையனை இவங்க பழி வாங்குற சந்தர்ப்பத்தை உருவாக்கிடாத. இந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்திடு. பாத்து வா சார்லா. அக்கா, நீ ஜெயிச்சிட்டக்கா. உனக்கு அந்த ரவுடி ரஞ்சித்தோட கல்யாணம் சொன்னதும் நான் பயந்தே போயிட்டேன்க்கா. பயப்படாத ராமுத்து, உங்க அக்கா சாதாரணமான ஆள் கிடையாது. சிங்கக்குட்டி, எங்க போனாலும் ஜெயிச்சு காட்டுவா. ஆமா ராமுத்து, கண்ணை திறந்துட்டே நான் குருடனா இருந்தேன். உங்க அக்கா தான் என் கண்ணே திறந்து வச்சாங்க. அங்கிள், எங்க அக்காவுக்கு நீங்க தான் அங்கிள் பொருத்தமான ஆளு. எங்க அக்கா உங்களை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு நான் வேண்டிட்டே இருந்தேன். வேற யாரோட பிரார்த்தனை காதுல விழுந்துச்சோ இல்லையோ, நிச்சயம் உன்னோட பிரார்த்தனை கேட்டுதான் அந்த கடவுளே கண்ணை திறந்திருப்பார்னு நினைக்கிறேன். அந்த கல்யாணம் நின்றுச்சு. சரி, உங்க ரெண்டு பேருக்கும் எப்ப கல்யாணம் நடக்கும்? முத்து, அடுத்தது அந்த வேலை தாண்டா. ஒரு நல்ல நாள் பார்த்து சிம்பிளா ஏற்பாடு பண்ணி அடுத்தது இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான். ஆனந்தி அக்கா, உங்களை நினைக்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குக்கா. என்கிட்ட யாரு கேட்டாலும் நிச்சயமா உங்களை தான் ரோல் மாடல்னு சொல்லுவேன். சந்தோஷமா இருக்கு மலர். மனசு முழுக்க வருத்தம் இருந்ததுதான். ஆனா எந்த இடத்துலயும் தோத்துட்டோன்னு துவண்டு போய் நின்றுடக்கூடாதுன்னு வைராகியமா இருந்தேன். அதுக்கான பலன் தான் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். ஆனந்தி, என் பொண்ணுக்காக நீ தியாகம் பண்ண பாத்தியே, அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசு வேணும். வாழ்க்கை பூராவும் அதுக்கு நான் நன்றியோட இருப்பேம்மா. போதும்மா, அதை பத்தியே பேச வேண்டாம். ஏற்கனவே அதை பத்தி பேசிதான் அவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்துச்சு. இதோட விடுங்கம்மா. அப்பா, பணத்துக்கு என்ன பண்ணீங்க? அது சிகாமணி தட்டி கொட்டி இருந்ததே எல்லாம் திரட்டி எப்படியோ பணத்தை கட்டியாச்சுமா. கவலையே படாதம்மா, இனிமே நாம கிளம்ப வேண்டியதுதான் பாக்கி. அம்மா, கண்மணிக்கு இந்த டைம்ல வர முடியலையா? ஃபோன் பண்ணி சொன்னா. எனக்கும் ஃபோன் பண்ணாமா? பரவாயில்ல, இப்பதான் எனக்கு குணமாயிடுச்சே. அவ வரணுங்கிற அவசியம் இல்ல. நாம கிளம்பலாம். வா வா, பாத்து வாசல்லாம்.
விஷயம் பற்றி கலிவர்தனிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. துரையரசனிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டபோது அவர் நிருபர்களை கண்டுபடி திட்டிவிட்டு நிருபர்களை தள்ளிவிட்டு சென்றார். வருத்தப்படுறீங்களா? ஏன் திரு எவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கா, அதுக்கெல்லாம் ஒரு தண்டனை வேண்டாமா? இல்ல அங்கிள், பண்ணிட்டேம்மா, சேட்டிக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொன்னா இன்னும் காணும், தாங்க முடியலம்மா. கொஞ்சம் பொறுத்துக்கோமா, அண்ணன் வந்த உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாம். கொஞ்ச நேரமா, அண்ணன் வந்த உடனே கூட்டிட்டு போயிடுறேன். எப்போ வர? ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்க வேண்டாம். இதுல பீட்ரூட் ஜூஸ் இருக்கு, தயிர்ல ஊற வச்ச வெந்தயம் இருக்கு. முதல்ல இதை சாப்பிடுங்க, அத்த வயிற்றுக்கு எதமா இருக்கும். நெய்ல வறுத்த பூண்டு இருக்கு, ஒரு பல்ல எடுத்து மெல்லுங்க, மெல்ல மெல்ல சரியா போயிடும். இதெல்லாம் கூட உனக்கு தெரியுமா? அங்கே இரு. அல்சர் அதிகமாகி உள்ள கேஸ் இருக்கும், இத சாப்பிட்டாலே எல்லாம் சரியா போயிடும். ஏய் மேகலா, அத்தைக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடு. சரிங்க நீ. ஏய் என்ன இதெல்லாம், யார் கேட்டா இதெல்லாம்? நீங்க கேக்கல அத்த, நீங்க அவஸ்தப்படுறது பார்த்தேன், மனசு கேக்கல, அதான் கொண்டு வந்தேன். ஹோட்டல் சாப்பாடா சாப்பிட்டு இருந்தா இதெல்லாம் வரதானே செய்யும். சொல்லலாம், அது புரியணுமே. என்ன பாரு, நான் எத்தனை காலத்துக்கு ஜெலுசிலே சாப்பிட்டு காலத்தை ஓடிக்கிட்டு இருந்தேன், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் விட முடிஞ்சது. ரொம்ப புத்திசாலித்தனம். யோ முதல்ல வெளியே போயா. கோபப்படுறதுல அர்த்தம் இல்ல சர்க்குணா, நீ இப்படியே ஹோட்டல் சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடுன்னு இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? பேசாம கண்மணி கொடுக்குற மருந்த குடி. எவ்வளவு கொடுமை பண்ணிருக்க நீ, எதையாவது அவன் மனசுல வச்சுக்கிட்டாளா? மாமியார் கொண்டுனதோ எவ்வளவு பாசமா செஞ்சு கொண்டு வந்திருக்கா, எடுத்து சாப்பிடு. யோ எந்திரிச்சு வந்தேன், அப்புறம் இருக்கிற இடம் தெரியாம போயிடுவேன். இவ பெரிய இவ ஏதாவது பண்ணி கொடுத்து மயக்கி மடியில போட்டுக்கலாம்னு பாக்குறாளாமா? எனக்கு எவ்வளவு கொடுக்க தேவையில்லை. ஏய் ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடல, தூக்கி போடுறே போ. மா, அண்ணி உன்னோட நல்லதுக்கு தான செய்றாங்க, எதுக்கு தேவலாம கோவப்படுற? ஏய் மா, நீ வாய மூடுறி. யாருக்கு நல்லத யார் செய்யறதாமா? அத்தை, நீங்க என்கிட்ட அன்பா நடந்துக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. நீங்க மனுச்சு என்ன ஏத்துக்கணும்ங்கிறதுக்காக கூட இத பண்ணல. என்ன திட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, உடம்பு முக்கியம் இல்லையா? இதே என் அம்மாக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் பாத்துட்டு சும்மா இருந்திருப்பேனா? அந்த மாதிரி நினைச்சுதான் இத செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். சர்க்குணா, எதுக்குமா புடிவாதம் பிடிக்கிற? அத்த, நீங்க இத சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கி எழுந்தீங்கன்னா எல்லா வழியும் சரியாயிடும். அதுக்கப்புறமா நீங்க என்ன என்ன வேணாலும் பேசுங்க. ஓஹோ, நீ அவ்வளவு நல்லவ, எதிரிக்கு கூட மனசு இறங்குறவல்ல. இந்த மாயாஜாலத்தெல்லாம் இந்த சர்க்குணை நம்ப மாட்டேன். வேற யார்கிட்டயாவது இதை வச்சுக்க. ஏய் முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு போ சொல்லி. என்ன என்ன சத்தம் இங்க, என்ன பஞ்சாயத்து? இங்க பாருறா, நானே வயிற்று வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன், இவன் மருந்து கொடுக்கறாளாமா, நல்லவ மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு தியாகி மாதிரி வந்து நிக்கிற. உன்னெல்லாம் பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது, உன்னை பார்த்த டென்ஷன்ல தான் எங்க அம்மாக்கு வயிற்று வலியே வருது. இந்த ரூம்க்குள்ள உன்ன யார் வர சொன்னா? முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வெளிய போ. அண்ணா, நீ ஏன் இப்படி பேசுற? ஏய் மேகலா, நீ பேசாத, எங்க அம்மா பாத்துக்க, எனக்கு தெரியும். யாரும் இங்க வந்து சேவகம் செய்ய வேண்டாம். டேய், நமக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு ஃபோன் பண்ணு, அவங்க வந்து பார்த்தாதான் சரியாகும். சரி சரி, வாமா. எப்பவுமே மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கி போட்டா சரியாயிடும், ஆனா இந்த வாட்டி என்னமோ. டேய் சேட்டு கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன்.
ஏமா ஹாஸ்பிடலுக்கு காசு வச்சிருக்கியா அதானே பார்த்தேன் இவனாவது பெத்தவளுக்கு செலவு பண்றதாவது பாசக்கார புள்ள வெறுங்கைய வீசி கூட்டிட்டு போறான் பாரு இவருக்கு வேற வேலையே இல்ல ஹே நீ போய் அந்த பணத்தை எடுத்துட்டு வாடி மெதுவா அம்மா விடுமா உன்னோட அருமை அவங்களுக்கு எப்படிமா தெரியும் போகட்டும் விடு இங்கிலீஷ் மருந்த 1000 2000 னு செலவு பண்ணி ஹாஸ்பிடல்ல படுத்துக்கிட்டு ரெண்டு பாட்டில் குளுக்கோஸ் ஏத்துனாதான் அவங்களுக்கு எல்லாம் திருப்தி ரொம்ப அவஸ்தப்படுறாங்க மாமா கேக்கணும்ல கேக்கணும்ன்ற அறிவாவது வேணும்ல இங்கிலீஷ் மருந்த சாப்பிட சாப்பிட அல்சரும் வயித்துவலியும் தான் அதிகமாகும் என்ன சொன்னாலும் அது அவளுக்கு செவடங்காதல ஊதுற சங்கு மாதிரிமா அண்ணி விடுங்க அண்ணி அவங்க எப்பவுமே அப்படி தான் பேசுவாங்க நீங்க வாங்க நம்ம உள்ள போலாம் எதுக்குமா உள்ள எழுத்துட்டு போறேன் எனக்கு குடுமா நான் அதை சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கேன் அட்லீஸ்ட் வேஸ்ட் ஆகாம நீங்களாவது சாப்பிடுங்க மாமா சரிமா அண்ணி உங்க முகமே வாடி போயிடுச்சு உங்க அன்பையும் நல்ல மனசையும் அம்மா ஒரு நாள் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க எப்போ மேகலா எனக்கு வயசானா கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க போல இருக்கு சரி பரவாயில்லை விடு எழுதி இருக்கிற தலையெழுத்த அனுபவிச்சுட்டு தான் கடந்து போகணும் என்ன செய்யறது வாணி போஜனோட பிரைடல் மேக்கப் வீடியோ பாக்கிறதுக்கு மேல இருக்க லிங்க கிளிக் பண்ணுங்க